எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நல்லா இருக்கேமா? லண்டன்ல அண்ணன் நல்லா இருக்கார் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. டிராவல் நல்லா இருந்துச்சுல? சூப்பர். ப்ளீஸ் உட்காருமா. ஓகே. மிஸ்டர் சரத், ஹோட்டல் ரீச் ஆனதும் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எங்க இருக்குங்க? இங்க இருந்து ரெண்டு தெரு தள்ளிமா. சரி, அங்க போங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையே, இங்கே எப்படி? இடம் மாதிரி வந்துட்டோமோ. வெல், லெட் மீ வெரிஃபை. நம்ம இடம் தானே? சரி, வண்டியை திருப்பங்க, போகலாம். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் சிட் டவுன். ஐ எம் எமிலி ஃப்ரம் யூகே. ஐ வாண்ட் டு நோ டீடைல்ஸ் அபவுட் மை ப்ராப்பர்ட்டி. யா, ஐ சீ தட். சரியா தானே இருக்கு? என்னாச்சு? கன்ஃபியூஷன் சார், இட்ஸ் ஆக்குபைட் பை சம்படி. ஒரு நிமிஷம், நான் கரெக்ட் பண்ணிடுறேன் மேடம். சேகர், இதோ வரேன் சார். ம், ஃபாலோ மீ. யா. இது உங்க இடம் தானே? யா சார், திஸ் இஸ் த பிளேஸ். மேடம், இது உங்க இடம்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், எனக்கு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள், இந்த இடம் தானே ப்ளூ பிரிண்டில் இருக்கிறது? சார், ஐ திங்க் இந்த லேஅவுட்டில் தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஐ எம் ஷுர் சார், இது என்னோட இடம் தான். மெஷர் பண்ணுங்கள். சார், அங்கேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. சார், 50 சார். சார், 70. என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க சார். மேடம், நீங்க சொல்ற உங்க இடத்துல தான் இப்ப பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் எமிலி ஃப்ரம் யூகே. ஐ ஹவ் கம் ஃபார் மை லேண்ட். சாரி மேம், திஸ் இஸ் ரைட் ப்ராஜெக்ட். இந்த லேண்டுக்கு சொந்தமானவர் ஒரு பிரீமியர் டாக்டர். எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் அவர். ஏன் எடுத்து திருடினவன் நல்லவனா? இது நடக்காது. நான்சென்ஸ். அம்மா, ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க. இந்த இடத்த வாங்கின டாக்டர் என்னவோ நல்லவர் தான்மா. இந்த நிலத்தை வித்தாரு பாருங்க, அவர் தான் சந்தேகத்துக்குரியவர். நீங்கள் எதுக்கும் விஐபி ரியல் எஸ்டேட் ஓனரை போய் பாருங்க. அவங்க அட்ரஸ் இருக்கா? ஆ, வளச்சரவாக்கம் 3rd நம்பர் 13. ஓகே, தேங்க்யூ. ஏமா, இந்த ரெட்டையர் தோப்பு என்னமாச்சு? ரெடி பண்றேன் சார். யாராவது அம்மணி புதுசா இருக்குது, பாக்குறது முழு முழு இருக்குது. உட்காருங்க அம்மணி. என்ன நடக்குதுங்க? லேண்ட் ஓனர்ஸ் ஃபாரின்ல இருந்தா நீங்க எங்க ஃப்ரோஷரி பண்ணுவீங்களா? ஹலோ, நீ 6 இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? திஸ் இஸ் மை டாக்குமெண்ட். என்னோட ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி சேல் பண்ணலாம்? கம் ஆன், டெல் மீ, சொல்லுங்க. யாம்னே, நேத்து இருந்த சொத்தையவே இன்னைக்கு காண. நீ என்றனா 30 முன்னால உள்ள சொத்தை இப்ப தேடிட்டு வந்துட்டியாக்க. யாம்னே, பால்னிங்கிறது 6 ஒன்ற தாத்தா வாக்கு. எஸ், அவர் அப்பவே அந்த இடத்த அடமானம் வச்சு பத்திரத்தை மாத்தி எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரா? அம்னி, நோ, இதை நான் நம்ப மாட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி விற்க முடியும்? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. விற்றவனாச்சு வாங்கினவனாச்சு, உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவனை போய் கேட்டுக்க. காலம் பூரா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு 1008 வேலை இருக்குது. தெரிஞ்சுதா? ஓ, உங்களை எப்படி எங்கே சந்திக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் நான். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். என் பேர் எமிலி, நான் யூகேல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. இந்தாங்க சார், இது என்னோட லேண்ட் டாக்குமெண்ட். என்னோட நாலேஜ் இல்லாம வேற ஒருத்தர் சைல் பண்ணிட்டாரு. டாக்குமெண்ட் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது எப்படி இந்த இடத்தை சேல் பண்ண முடியும்? அதான் சார் புரியல. VIP ரியல் எஸ்டேட்ஸ் இத சேல் பண்ணிருக்காங்க. டாக்டர் இந்த இடத்துல பில்டிங் கட்டி இருக்காரு. என்னது, டாக்டரா? சார், டாக்டர் ராமநாதன் சார் தான் சார் அந்த இடத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்காரு. ஆ,
அவங்களே தான். அவங்க ரெண்டு பேர் மேலயே ஃபோர்ஜரி கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். மேடம், இந்த ஊருக்கு நீங்க புதுசு நினைக்கிறேன். அதான் அந்த டாக்டரை பத்தி உங்களுக்கு தெரியல. அந்த டாக்டர் இந்த சமுதாயத்துல முக்கியமானவர் மட்டுமல்ல, ஹி இஸ் எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ரெடிகேஷன் வந்துட்டா லீகலா தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தவரை என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. இந்த கேஸ் தொடர்ல ஒரு மேட்ரே இல்லம்மா, நில சம்மந்தப்பட்ட மேட்ரு, சிவில் கேஸு, ஜவ்வா இழுக்கும். ஆமாம், நீ வேறு ஃபாரின் ரிட்டர்ன்ங்கிற, எவ்வளோ நாள் இங்கே தங்குவ? டூரிஸ்ட் விசா, 3 மாதம். 3 வருஷம் ஆகலாம், இல்லை 6 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இதை அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸை இழுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட கட்ட பஞ்சாயத்து கந்தசாமி பார்க்கறது நல்லதுன்னு தோணுதுமா. இங்கிதம் தெரியாத சொல்லுமா. I am Emily from UK. Advocate குணசேகரன் உங்களை ரெஃபர் பண்ணாரு. நம்ம பையன்தான், விஷயத்தை சொல்லுங்க. என் சொத்து விஷயமா பேச வந்திருக்கேன் சார். ஒரு டாக்டர் அங்க ஆக்கியபை பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருக்காரு. நீங்க தான் எப்படியாவது எனக்காக அதை முடிச்சு கொடுக்கணும். கட்டபஞ்சாயத்து கந்தசாமி கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலை விடுங்க, உங்க இடம் உங்களுக்கு தான். ஆனா என்ன சார், வரும்போதே பசங்க சொல்லிருப்பாங்களே இந்த கந்தசாமி காஸ்ட்லி சாமின்னு. மாரிமுத்துக்கு அல்பா ஐசுன்னு ஆண்டவன் அவன் தலையில எழுதியிருக்கேன். இனிமே நானே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது, போட்டுறா. என்னென்ன மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு? அந்த டாக்டர் பேர் என்ன சொன்னீங்க? ராமநாதன். ராமநாதன், அவன் எவனோ புதுசா முளைச்சிருப்பான் போல் இருக்கு. யா
அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் செய்வது தவறு. சாப்பிடு தம்பி, சாப்பிடு. நீ நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருப்போம். எதுக்கு இந்த புரியல் போடுற தம்பி? பல தடவை சொல்லிருக்கேன். என்ன கல்யாணமா? சாப்பிடவா வேண்டாமா? கல்யாணமா கல்யாணம், ரெகுலர் லைஃப் எனக்கு எதுக்கு? நான் டாக்டருக்கு படிச்சதே சர்வீஸ் பண்ணதான். யார் இப்ப வேண்டானா? தாராளமா செய், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செய். இந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ண. அழகாதான் இருக்கா, நம்ம தொழிலுக்கு நல்லா யூஸ் ஆவா போல இருக்க. மணி 8 ஆச்சுடி, இன்னும் என்ன தூக்கம்? எழுந்திருச்ச உடனே டேப்பு கிட்ட போயிடாம வெளியில வந்து சேர்.
ஹலோ, நான் துர்கா பேசுறேன், டாக்டர் ராமநாதனோட அக்கா. சொல்லுமா. தம்பி உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்தான். சரிமா. ஓகே சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுங்க, செலவு பூரா எங்களோடது தான். ரொம்ப தேங்க்ஸ்மா, அது உங்க பெருந்தன்மையை காட்டுது. என்னோட சைட்ல என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? பொண்டாட்டிய காணோ புள்ளைய காணோ நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? வந்துட்டியா நீ? செல்லோ, நீ ரொம்ப குடுத்து வச்சவமா, ரொம்ப குடுத்து வச்சவ நீ. என்னப்பா, ஏதாவது சந்தோஷமான செய்தியா? மாப்பிள பெரிய டாக்டர், உன் போட்டோவை அனுப்பி வச்சேன், ரொம்ப புடிச்சு போச்சு. நாங்க கல்யாண செலவெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்களே கட்டிக்கோங்க. பின்ன என்னப்பா, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? ஹாஸ்டல் ஸ்டடீஸ் அது இதுன்னு உங்களையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. 2 வருஷமாவது உங்க கூடவே உங்க மகளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ப்ளீஸ் பா. ஓ, ஆசை நியாயமானதுதான், ஆனா எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது இல்ல? அதனால இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, 2 வருஷத்துக்கு அப்புறமா பாக்கலாம். அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க செல்லும். அப்ப என்ன கழிச்சுக்கிட்ட தானே பாக்குறீங்க? என்னமா சொல்ற? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அண்ணனையே காட்டி கொடுப்பாடு. நாராயணா, பொண்டாட்டிய கூட்டி கொடுக்கறதும் என்னைய காட்டி கொடுக்கறதுமே உன் வேலையா போச்சு. மன்னிச்சிருக்கா, தெரியாம பண்ணிட்டேன். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் குற்றம் குற்றம் தானடா. டேய், எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேன்டா, ஆனா துரோகிய இந்த உலகத்துல இருந்து என்னடா பண்ண போற? தூக்கலாம்டாச்சு. வாடா போடா. நீங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகறீங்க, இது தொழில சகசம். அடுத்த குத்து அப்புறம் குத்துறேன். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்பாடா, இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சோனோ தெரியலையே. டாக்டர், இந்த கத்தி ரத்தம்னாவே உண்மையில எனக்கு பிடிக்காது. ஏதோ கட்ட பஞ்சாயம் பண்ணமா, நாளுகா சம்பாரிச்சமா நிம்மதியா இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். எங்கே விடுறாங்க? இந்த சமூகத்தில் 2 கொலையை பண்ணலைன்னா மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஏறி மயிறாங்க. டே, இந்த பாப்பாவை கொண்டாடா. இந்தாங்கண்ண. கத்திய கழுவலையா? சரியா, நான் தானே கழுவுனேன். என்னத்த கிழிச்ச? ஏன்டா, ஒரு வேலையை முடிச்ச உடனே கழுவி ஆயில் போட சொல்லியிருக்கேன்ல. ஆமாண்ணே, 4 நாளைக்கு முன்னாடி பிடித்தா ஒருத்தனை குத்தி அவன் புழைச்சிக்கிட்டான். கத்தி நல்லா இருந்தா புழைச்சிருப்பானா? தப்பு தான். போங்கடா. இதை போய் உப்பா இருக்கு, ஒரே கொலாஸ்ட்ரால். போங்கடா. என்ன செய்ய சொல்றிய? எப்படி எல்லாம் இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. என்ன செய்யற காரியத்தை கச்சி மம்பிக்கிறோம்னா இப்படி எல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும். டாக்டர், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட நிறுத்தணும். எதுக்கு? எதுக்குன்னா, அந்த இடம் இந்த அம்மாவுடையது. யார் இடமோ அது அவங்க கிட்ட தானே கொடுக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு அப்புறம் அதை எடுக்கவும் இதை எடுக்கவும் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதுங்கிறேன். இவங்க இடத்த இவங்க இடத்த தானே கொடுக்கணும். யார் சொன்னது? யார் சொல்லணும்? இந்த கந்தசாமி சொன்னா இந்த ஏரியாவே சொன்ன மாதிரி. இந்த பாருங்க டாக்டர், இந்த இடம் இந்த அம்மாவுடையது, முறப்படி ஒப்படைச்சிருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்துங்க. மீறினா இந்த கந்தசாமி வேற மாதிரி மாற வேண்டியிருக்கும். ஹலோ, இது நான் லீகலா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின இடம். கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடக்கும். ஓகே, என்ன துப்பாக்கிய தொடக்கிறேன். உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்க. ஐயோ, என்ன கந்தசாமி இப்படி சொல்லிட்டு போறாரு? டாக்டருக்கு என்ன பத்தி தெரியல. இந்த கந்தசாமி கை நீட்டு காசு வாங்கிட்டா எதிரிய கந்தல் கந்தல் ஆக்கிருவான். அதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் அந்த நாள் இந்த நாள் கதையெல்லாம் வேண்டாம். எனக்கு 3 மாசத்துல முடிச்சாகணும். அது என்ன 3 மாசம் கணக்கு? ஐயோ, எனக்கு 3 மாசம் தாங்க விசா. விசாவா? ரொம்ப உஷாரா இருக்கால. நீங்க கத்தியால குத்துனீங்களே மதுரை ஜிந்தா, அவன் சீரியஸ் ஆயிட்டான்னு. நான் விளையாட்டுக்கு தானடா நடிச்சேன், நிஜமாவே குத்திட்டீங்கல்ல. ஐயோ, கையினால குத்தி இருக்கலாம் போட்டுருக்க. இப்ப என்னடா பண்றது? ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. ஐயோ, கிறுக்கு போட, ஆஸ்பத்திரியில சேர்றா. பணம் கொடுங்களேன், பணத்தை மெடிக்கல் சாப்பிட வாங்கி கொடுறா. ஐயோ, இவன் உடம்பு இவ்வளவு டேமேஜா இருக்கும்னு முதல்ல தெரியாம போச்சு.
குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து வச்சுட்டு லேசா குத்துறானே செத்து போயிடுறாங்க. இதுக்கு நானா பொறுப்பு? ஐயா என்ன பண்ணுங்க? ஏண்டா ஓரமா போடுடா. சரிங்கய்யா. ஐயா காப்பியா? டீயத்த. சரிம்மா இந்தாங்க. அப்பா என்ட்ரன்ஸ் கேட்டே அரியலூர் ரயில்வே கேட் மாதிரி இருக்குது. உங்க மாமா வீடு ரொம்ப பெருசுடா. சமைக்கிறது ஒரு இடம், சாப்பிடறது ஒரு இடம். சாப்பிட்ற இடத்துக்கு ஷேர் ஹோட்டல தான் போல போலுங்க. பாத்துங்கடா இதுதான் உங்க மாமா வீடு. மாமா வீடா? ஏய் கூலிங் கிளாஸ் ஒரே கடையில வாங்க மாட்டியா? கண்ணாடி ஒரு கடையிலயும் ஃப்ரேம் ஒரு கடையிலயும் வாங்கினியா? நான் சாயம் போன தலையா வா வாங்கடா. அங்கிள் முத்துனக்காரது மூணு அடுத்துட்டு கொத்துன பாம்பு குசல விசாரிக்க வருதா? யாருமா இந்த எக்ஸ்ரே மூஞ்சி? உங்க ஆயாடா. என்ன இவ்வளவு தூரம்? அது இவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க. நீ என்ன சொல்லாம எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்ப டீ கடைக்கு போய் போன் பண்ணிட்டு வரவான்னு கேட்டு வரவா? வராத, அப்படியே போயிடு. அப்பம் புத்தி அப்படியே இருக்கு பாரு இவங்கிட்ட. டேய் கொஞ்சம் சும்மா இருங்களேண்டா. தம்பி நல்ல விஷயம் கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். வந்தவங்களுக்கு டீ குடு. என்ன மாமா நீ? மாப்பிள்ளைங்க வந்திருக்கோம், மட்டன் சோறு ஆக்கி மானிட்டர் வாங்கி வைப்பேன்னு பார்த்தா மட்டமான டீ தராங்கற. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாப்பா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்கம்மா சாப்பிட்டோம்? நீதான் மாமா வீட்டுல வயிறு மூட்டை தூண்டலானே டீ கடையில தங்க பிஸ்கட் குடுத்திய. சூ சும்மா இருக்கலண்டா. நீங்க காரணம் இல்லாம வரமாட்டீங்களா நீ? அதான் ஒண்ணும் இல்ல, நம்ம ஐஸ்வர்யாவ யாரோ பொண்ணு பாத்துட்டு போனாங்களாமா? ஆமாக்கா, பையன் பெரிய டாக்டர். என்ன தம்பி, ஓ மக தான் ஏ மருமகன் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி சொல்லிட்டியப்பா. என்னது, ஓம் பைய ஏ மருமகனா? இந்த பவளவடி பச்சை பணக்கு என்ன குறைச்சல்? நடிப்பிய நாடி துடிப்பு. 1970ல சிவாஜி மாதிரி வரணும் ட்ரை பண்ணேன். 1980ல கமல் மாதிரி வரணும்னு கட்டம் மாத்தினேன். 1990ல ரஜினி மாதிரி வரணும்னு ஸ்டைல மாத்தினேன். 2000ல ஒரு 5000 அடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான். உங்ககிட்ட கேட்டாங்களா? வாய மூடுறா. மாமா இவன் பவளவல்லி டிராமால ஹீரோயின் பவளவல்லிக்கு பான் பராக் வாங்கி கொடுத்தவன். அப்படி இல்ல, போர்டர்ல பாகிஸ்தான் காரங்க 10 பேரை படுக்க வச்சு சுட்டவன். ஏ நிக்க வச்சு சுட வேண்டியதானே? அதை ஏற்கனவே ஒருத்த சுட்டானே, குண்டு பாஞ்ச உடனே குபீர்னு படுத்துட்டானுங்க. பாத்தியா பாடிய சுட்டு என்ன பார்த்தா பேசுறான் இவன்? ஏண்டா உங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க டைலர் தம்பிய பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? அவனை பத்தி என்ன சொல்றது? அவன் சொக்கா அவனே தச்சுக்காம ரெடிமேட்ல வாங்கி மாட்டிக்கிறான். இல்லனா என் சொக்கா எடுத்து போட்டுக்கிறான். இந்த பாரு மாமா, நான் ஹீரோ. உனக்கு எந்த மூஞ்சி பிடிச்சிருக்குன்னு அறிவு நீ கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் நான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை காப்பாத்தினடா. இப்ப உனக்கு வாழ் வந்துட்டதுங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோட இல்லாம கழுத்தை புடிச்ச வெளியே தள்ளுற மனசு வெம்பி சொல்றடா, நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன், ஐயோ 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 நாசமா போயிடுவேடா. டேய் கத்திய கொண்டாடா. டேய் ஆப்பிள்ல இருக்க கத்தி கொண்டாடானா ஏன் மூஞ்சிக்கு நேரம் மார்க் போட வந்திருக்கியா? வெளியில எல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க, என் மூஞ்சில மார்க் போடுறதுல இருக்க கொண்டாடா கத்திய. நான் கூட
டாக்டர்னா நாலடியில் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு செதாஸ்கோப்பை கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறோன்னு தான் நினச்சேன். மிரட்னா பயந்துருவான்னு. ஆனால் அது கழுத முரட்டு கழுதே அவ்வளோ இருக்கு. ஏழு அடி உயரத்தில் கருப்பு சாமாரி இருந்துக்கிட்டு அடிக்கடி கண்ணை வேற காமிக்குது. மிரட்டுறான்னு எப்படி நம்ப முடியும்? ஐயா சுட்டுட்டா. அண்ணன் உசுரை பத்தி கவலை இல்ல, அண்ணன் தைரியமான ஆளுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுனா உங்க குடும்பத்தை எல்லாம் யாரா காப்பாத்துறது? என்னடா அழுகுறீங்களா? அதுக்கு இல்லன்னு வேற எதுக்கு? நீங்க செத்துட்டா உங்க உப்பத்தி வளர்ந்த நாங்க நாலு பேர் உங்களை தூக்கம். எப்ப பண்றீங்களா? ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டீங்களா? இந்த கந்தசாமி ஒரு காட்டாரு, நான் ஒரு டெரர் பர்சன்ங்கறத அவன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் தான் இன்னைக்கு சைடிஸ். இந்த ஆப்பையா என்ன அடிக்காம வச்சிருக்கேன்? அவனை தூக்கிட்டு வந்து ரெண்டு காதையும் அறுத்து அரையும் குறையுமா சுட்டு கருக்கு கருக்குன்னு கடிச்சு திங்கணும்டா. போய் தூக்கிட்டு வாங்கடா. டிவியை தூக்கட்டுமான? பீரோ தூக்கட்டுமான? அண்ணா துணியை தூக்கட்டுமான? துணியை தூக்கிட்டு நேரம் பாத்துரும் போ. டேங்க ஃபுல்லா பண்ணிட்டு வந்துரு. அறிவு கட்ட கம்மநாட்டி. ஏதோ சமயத்துல அடுத்த வீட்டுல வறுத்து வச்சிருக்க கரிச்சட்டியை தூக்கிட்டு வரீங்க, பாசத்துல திங்கிறேன். எல்லாமே இது மாதிரியா? இதெல்லாம் தொழில்ரா. போய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. என்ன கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காரு. அப்புறம் நம்ம மேட்ரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம மேட்ரு போ மேல போய்கிட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். கண் மூடி கண் திறக்கிற நேரத்துல இந்த கந்தசாமி ஒவ்வொரு காரியத்தையும் கச்சிதமா முடிப்பேன். உங்க இதுல ஏதோ லேட்டு இருந்தாலும் பையங்களை செட்ட பண்ணி வேற மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். மார்க்கு மார்க்கு இப்ப தெரியும். கவலைப்படாம இருக்க, கச்சிதமா முடிப்பேன். சொல்லு. எதையும் போட்டு உடைச்சு வேலையை கெடுக்காதீங்க. இன்னும் பத்து நிமிஷத்துல நான் அங்க வரேன். நீங்க உணரா நான் உணரான் பேசி தீர்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் உங்களுக்கு தான் சக்சஸ். ஒரு நிமிஷம் சொல்லடா கிரே. அண்ணே கொடுத்த அலப்புறையில அள்ளு கலண்டு போச்சுனே. இன்னும் டாக்டர் பத்து நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டானே. ஓகே ஓகே அண்ணே, அவன் நேர்ல வந்து யார் பில்டிங் ஓனர்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றானே. என்னென்ன பண்ணலாம்? எப்படி பண்ணாலும் சரிடா, எமிலி தான் அந்த இடத்துக்கு சொந்தம்ங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ரொம்ப சேட்டை பண்ணானா அடிச்சு தூக்கிட்டு வாங்க. நம்ம போஸ்ட் மாடம் எப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சக்சஸ் தசரதா. டாக்டர் வரையும் இருக்காரு, வந்து என்ன பண்றாரு பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். போலீஸ் இந்த பாருங்க மறுபடியும் போன அவங்க எல்லாத்தையும் இருக்கும். நீங்களும் கேளுங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். யாரா பேசுறது? அண்ணே எங்க நாலு பேரையும் போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போறாங்கண்ணே. கொஞ்சம் ஜே7 ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருங்கண்ணே.
ஆமா வாங்க வாங்க வாங்க. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு என்ன பண்றேன்னு. அப்படியே ஓட விடுறேன்டா அவ்வளவு பேரைய. இருமா உனக்கு கச்சேரி இருக்கு. யாரு நினைச்ச எங்க அண்ணன? என்ன கார்குள்ளே செட்டில் ஆயிட்டியா? இந்த கந்தசாமியோட பிரமாண்டத்தை உள்ள வந்து பாரு. அமைதி அமைதி. தொழில் 1000 பிரச்சனை இருக்கும். அண்ணன் வந்துட்டல்ல, இப்ப பாரு. கந்தசாமி வணக்கம். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்க விட்டாங்க. கந்தசாமிக்கு 4 காசு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே 10 பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயில கெடுதல் பண்றாங்க. அம்மா, போன லேண்ட் பிரச்சனைக்கு வந்த பொண்ணு தானே நீ? ஆனா நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ தான் டீல் பண்றியா? வேற யாரு டீல் பண்ண முடியும்? இப்போ எங்க லாக்அப்ல அடைச்சிருக்கவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா? தெரியும். எனக்கு யாராரு தெரிஞ்சவங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு கொடி ஓட்டு குறைஞ்சா என்ன சொல்லக்கூடாது. என்னமோ பண்ணுங்க போங்க. கேட்டியா எப்படி மறக்க பாத்தியா? இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. டுபாக்கூர் வேலையா? சரி சரி, நம்ம பசங்களை ரிலீஸ் பண்ணுங்க. என்னையா எனக்கே ஆர்டர் போடுறியா? குளிர் விட்டு போச்சா உனக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இங்க வாங்க. அட, இங்க வாங்க. என்ன சும்மா சும்மா கோவப்படப்படாது. ரெண்டு புல்லும் ஒரு சூப்பர் பிகரும் பம்பு சட்டுக்கு பின்னாடி இருக்கு. அப்படியே பக்கமா வந்து கவிருங்க. என்னைய வெளிய போய் சொல்றியா? மேடம், ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா போராட்டத்தை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஒரு போராட்டம். போயா துப்பாக்குரு வந்து வச்சுக்கிறேன் உங்களை. மேடம் மேடம் மேடம், பிடிச்சிடுறேன் மேடம், பிடிச்சிடுறேன் மேடம். என்ன வேணாலும் தரேன். ஏ, என்னையே தரேன் ப்ளீஸ். இது எங்க பூர்வீக சொத்து, கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். டேக் யுவர் சீட். உன்னோட இந்த அப்ரோச் என்கிட்ட மட்டும் இல்ல, எந்த டாக்டர் கிட்டயும் ஒர்க் அவுட்டே ஆகாது. சாதாரணமா டாக்டர்ஸ் எல்லாம் இத செஸ்ட்னு சொல்ல மாட்டோம், ஹார்ட்னு தான் சொல்லுவோம். மத்தவங்களுக்கு வேணா உன் உடம்புல கவர்ச்சி தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மாதிரி தான். எனிவே, உன்னோட விஷயங்கள்லாம் சரியா தான் இருக்கு. உன்னோட டாக்குமெண்ட சொன்ன, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நிச்சயமா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஒருவேளை லேண்டு உந்துன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா அதுக்கான காஸ்ட்டை கொடுத்து உன் கணக்கை நானே முடிக்கிறேன்.
அப்படி உனக்கு இடம் தான் வேணும்னா பில்டிங் காஸ்ட் என்ன ஆகுதோ அதை நீ எனக்கு கொடுத்துரு, நான் போயிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ப்ராப்ளம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சால்வ் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நான் உங்களையே வந்து பார்த்துருப்பேன். பட்டா தான் தெரியும்னு பழமொழியே இருக்கு. நீங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? எனிவே பார்க்கலாம். தேங்க்யூ சார். பை. See you again. Yeah. நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இவளை எப்படியும் கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்னடா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே. அண்ணே மளிகை சாமான் 3 மாசம் பேலன்ஸ் தரணும், அந்த சம்பள பாக்கி கொடுத்தீங்கன்னா. நான் கூட 9 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல. வந்து கேட்டுருவானா? இல்ல கேட்டா தான் நான் கொடுத்துருவானா? இங்க வந்துட்டா கொடுக்கற பழக்கமெல்லாம் இருக்கப்படாது, வாங்குறதோடு இருக்கணும். இதை சத்திய பிரமாணம் பண்ணிக்கணும். அண்ணே அண்ணே, அந்த வெள்ளத்தோல்காரி வேலையை காட்டிட்டானே. அந்த டாக்டரோட கொஞ்சம் கொலாவறானே. அவ ஆடி அசஞ்ச அழிக்கு குளிக்கு மினிக்கு வரும்போது அவ எங்க போவான்னு தெரியும்டா எனக்கு. போடுறா போன. அண்ணே ரிங் போதுனே. ஹலோ. சொல்லுங்க கந்தசாமி. எங்க இருக்கீங்க மேடம்? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, உங்க நிலம் உங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணுமே. நான் பிக் பஜார் கிளம்பிட்டு இருக்கேன். ஓஹோ, பிக் பஜார்ல இருக்கீங்களா? அங்கே இருங்க, 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். டேய், அவ பிக் பஜார்ல இருக்காளாம். பஜார்ல தொங்குற துணியெல்லாம் அவ தூக்குறதுக்கு முன்னாடி அவ உடம்புல இருக்க துணியை அவ வாயில வச்சு அமுக்கி இங்க கொண்டு வாங்கடா. ஊர் விட்டு ஊர் வந்து, நாடு விட்டு நாடு வந்து இந்த கந்தசாமி ஏமாத்த பாக்குறான். இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலை இந்த நாட்டில் தலைப்பு செய்தியா வரணும். அவ வாந்தி எடுக்கிறாளா இல்ல நீங்க வாந்தி எடுக்க போறீங்களாங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்கடா. போங்கடா. ஓகே, டேக் கேர். டாக்டர், நதிங் சீரியஸ். அவர் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. என்னங்க அப்பா? என்னங்க என்னங்க அப்பா? என்னாச்சுப்பா? அப்பா அப்பா, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறப்பா. மலரே நீ வாழ வேண்டுமே என் வாழ்விலே போதுமே. மலரே நீ வாழ வேண்டுமே என் வாழ்விலே. இரண்யவர் நாம் ஹரிணி சுவர்ணர் ஜிதப்ரஜாம் சந்திராம் இரண்மையும் வஸ்மி ஜாதவே தோமாவஹ ீமாஸ்வோர்வாமீமாதிபிரபோதிமேஷிதாந்தாமிஹோபீம்ந்திராம்பாந்தாமிஹோபீம்ந்திராம்பிரபாதாமேஜுலந்தீம்ருகம்லோக்கேதேவசமுதாராம் தாம்பத்மீசரணம் ஆதித்யவர்ணே. துணையோடு போகிறாய் விடை சொல்லி போகிறாய்.
மெதுவாக இருங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அழக ஆராதிக்கிறதுனா சும்மாவா? என் தம்பி மச்சக்கார, உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என் தம்பிக்கு எப்படி இருக்கும்? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட அழகு அப்படின்னு சொல்ல வந்த. இங்க பாரேஸ்வரியா, உன்னோட அம்மாவால சில விஷயங்களை உன்கிட்ட ஓபனா சொல்லிருக்க முடியாது. முதலிரவுங்கிறது பாலும் பழமும் கொண்டு போய் கொடுத்து காலில் விழுந்து பால்ல பாதிய குடிச்சிட்டு முந்தானிய விரிக்கிறதல்ல. கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர அன்பு, பாசம், அன்யோன்யம் அதிகமாகறதுக்கான சம்பிரதாயம் தான் இது. தாம்பத்தியம் தாமா குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரம். ராமாயணத்துல ஒரு நல்ல மனைவிங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல தோழியாவும் கஷ்டமான நேரங்கள்ல ஆலோசனை சொல்ற நல்ல ஆசிரியரா இருக்கணும்னு சொல்ற பட்டியல்ல படுக்கை அறையில மனைவிங்கிறவ விபச்சாரியாவும் இருக்கணும்னு சொல்லுது. தாம்பத்தியம் தப்பாகும் போதுதான் குடும்பங்கள் தரிகட்டு போகுது. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சு நடந்துக்க. அத்தே, ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா, தம்பி காத்துக்கிட்டு இருப்பான், உள்ள போ. ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி எல்லாம் இருந்தாதான் என் தம்பிக்கு பிடிக்கும். சரி சரி, டைம் ஆச்சு, போமா. கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலா ரசிக்கலா. கண்ணதாசன் கவிதை நீ. எனக்கு பழக்கம் இல்லை.
பழக்கம் இல்லையா? தமிழ்நாட்டு பொண்ணு நீ, அதுவும் கிராமத்து பொண்ணு, என்ன தேய்ச்சி பழக்கம் இல்லைன்னு சொல்ற? பழக்கம் இருக்கு, ஆனா நானே தேய்ச்சிப்பேன். அடுத்தவங்க தேய்ச்சி விட்டு குடிச்சு பழக்கம் இல்ல. இப்ப புதுசு தானே, போக போக பழகிடும் பாரு. நீ தேய்ச்சி விடு. ஐஸ்வர்யா வரீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எனக்கு போர் அடிக்குது. ஹே, என்ன போர் அடிக்குதா? துர்கா இருக்கா, அம்மு இருக்கா, அப்புறம் என்ன? அவங்க கூட ஒட்டவே முடியல. என்ன ஐஸ்வர்யா, இதெல்லாம் கல்ச்சுரல் கேப். நீ வளர்ந்த விதம் வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற, போக போக எல்லாம் சரியா போயிடும். டேக் இட் ஈஸி. என்னம்மா ஐஸ்வர்யா, அப்படி பாக்குற பூ பொட்டு? ஏன், நான் வைக்க கூடாதா? இல்ல, நம்ம கலாச்சாரம் பண்பாடு மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஊர் உலகத்துக்கு. இந்த நாலு செவத்துக்குள்ள இதுதான் கலாச்சாரம். நான் தான் இங்க மகாராணி. பொம்பளைங்க குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு இத கொஞ்சம் குடிச்சு பாரு. ஆம்பளை பொம்பளை தெரியாது. அடடே ஐஸ்வர்யா வந்திருக்கு. இந்தா ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா குடுக்குறேன். ஐசு நீ சாப்பிடு. சாப்பிடு, நான் வாந்தி எடுக்கற. மாமா, அது குழந்தை, அது சைவ குழந்தை. வேணா நீ, எனக்கு கூட நீ சாப்பிடுற. அப்படிதான் அது. மாமா சமையல் அவ்வளவு பிடிக்குமா? என்னமா கடிக்கிற? குடிச்சுனே கதை. முட்டைக்கோசு முட்டை சாப்பிடு. மாமா இந்தா என்ஜாய் பண்ணு. இல்லடா செல்ல, நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எச்சில் பட்டதை நான் குடிச்சா தான் கேக்கு. நீ சாப்பிட்ற ரசத்தி அது ஐஸ் சைஸா போயிடுச்சு. அடக்குது எனக்கு. நான் ஐஸ்வர்யா பேசுறேங்க. என்ன ஐஸ்வர்யா? நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா வீடே தலைகீழா மாறுதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க போக்கே சரியில்லை. என்ன உளர்ற? நீங்க வந்து பார்த்தா தெரியும். சரி வர. மஸ்தானா பியார் மேரா தீவானா, ரூப் தேரா மஸ்தானா பியார் மேரா தீவானா, பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. எனக்கு
என்ன சொன்ன, என்ன நடக்குது? மாமா! என்ன தம்பி, நேரத்தோட வந்துட்ட? பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமா? தப்பு ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான் மாறி போறாங்க இல்ல? சரி சரி, வந்தது வந்துட்ட. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? பாவம், எங்கேயாவது வழியில கூட்டிட்டு போ. பாத்தியா, இவங்கள போய் சொல்றீங்க. என்ன தம்பி சொல்ற? அப்படி ஐஸ்வர்யா என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல துர்கா, நீங்க எல்லாம் குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறதா சொல்ற. ஈஸ்வரா, என்ன தம்பி இதெல்லாம்? ஒண்ணுமே இல்ல துர்கா, புது இடம், புது ஆளுங்க, இதெல்லாம் பார்த்து கழுத பயப்படுது. போக போக சரியா போயிடும். நான் ரெண்டு நாள் பெங்களூர் போறேன். இவளை என்ன பண்ணிட்டு போறதுன்னு தான் தெரியல. இத்தனை பேர் இருக்கும், பாத்துக்க மாட்டோமா? நான் பாத்துக்கிறேன். சரி துர்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தைரியமா போயிட்டு. நான் வரேன்ப்பா. என்னம்மா ஐஸ்வர்யா, வந்த உடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? என் தம்பியை பொறுத்த வரைக்கும் நாங்க தங்கொண்டி எங்க வேஷத்தை கலைக்கிறோன்னு ட்ரை பண்ணா உன் மூக்குதான் உடையும். பலசாலி புத்திசாலியா இருக்க முடியாது. ரெண்டும் இருக்கிறவன் ஒரு கிரிமினல். நான் யாருன்னு தெரியுமா? எமிலியோட அண்ணன் ராஜேஷ் ஃப்ரம் லண்டன். ஏங்க
சரச கையாமுக்கு சொல்றீங்க, என்ன காலாமுக்கு சொல்றீங்க, இது என்னங்க நியாயம்? ஆமா, நீனும் தான் முதல்ல 10 வருஷம் கையாமுக்குன, என்ன பிரயோஜனம்? வாரிசா பத்து தள்ளிட்டியாக்கு. ஏன்டி அவ கையாமுக்குறானா? ஒரு காரணம் இருக்குடி. என்னங்க? நகை கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்களே. ஆமா, கொஞ்சம் கையமைக்க விட சொன்னா போது கடனாளி ஆக்கி விட்டுருவா. ஏன்டி சம்பாதிக்கிற காசு பூரா நகையும் புடவையுமா வாங்கி பீர உள்ள அடிக்க வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? இந்த போனே இடு. இந்தங்க. இந்த நேரத்துல யாருக்குங்க போனு? ரெண்டு பொம்பளை உட்காந்து கைய கால பிடிக்கிற மாதிரி சுகம் வாழ்க்கையில வராதுரி. இந்த போன் அட்ரி அவனாதான் இருக்கும். ஹலோ சேட்டி, சொல்லு. நீ சொல்ற ரேட்டு சேட்டிக்கு கட்டுப்படி ஆகாது, குறைச்சு கொடுத்தா வாங்குறேன்பா. சேட்டு, ரொம்ப ஜாக்கிரதையா ஐட்டத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது நீ சில கோட்டாச்சுன்னா ரெண்டு பேரும் கம்மி பண்ண வேண்டியதான். அதை பத்தி நீ கவலைப்படாத, சேட்டி பாத்துக்கிறான். ஐட்டத்தை சீக்கிரமா அனுப்பி வை. இப்ப கொஞ்ச நேரத்துல அனுப்பி வச்சிடறேன். நெருப்பு வச்சா கூட ஒரு கதையும் நடக்காது. மழைய சரக்கத்தான் அனுப்பி இருக்கு. என்னங்க? இன்னைக்கு புதன்கிழமைங்க. ஞாபகம் இருக்குடி, அங்கதான் வாரேன். இவளுக்கு ஷிப்ட் பாக்குறோம்னே. ஐயோ அப்பா, அங்க அமுக்குடி. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தா சொர்க்கத்துக்கு பஞ்சமே இல்லை. இப்படி வயசானவனை ரெண்டு யானைக்குட்டி மெதிச்ச நான் என்ன ஆவன்? எனக்கு இங்க என்ன பண்றீங்க? சர்ஜிக்கல் சம்பந்தமா ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? கீழே அநியாயம் நடக்குதுங்க. ஐயோ, சிரிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருந்தா கூட பரவாயில்லங்க. என்னைக்கு நம்ம புது கதை? சமையல்கார மாமாவும் உங்க அக்காவும் சொல்லவே நாக்கு கூசுதுங்க. வேலைக்காரின் கூட பாக்கலங்க. அந்த கணபதி மாமா ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி. போதும், நிறுத்த. நான் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். துர்கா மத்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே, அப்படி உனக்கும் அவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொல்றதெல்லாம் நிஜங்க, நம்புங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஏன்னா அக்காவும் அம்முவும் சாயந்தரமே திருப்பதிக்கு போயிட்டாங்க. இல்ல, ஏ ரெண்டு கணாலையும் பாத்தீங்க? எங்க பாத்த? வந்து காட்டு.
எங்க பார்த்த? இந்த வழியே தாங்க பார்த்த. பார், மாமா, மாமா. என்ன மாப்பிள, நட்ட நடு ராத்திரியில ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க? அர்த்த ராத்திரியா அர்த்தம் இல்லாத ராத்திரியா ஆக்குறத இவதான? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இவர் அக்காவையும் அம்முவையும் கட்டி பிடிச்சி. சிவசிவா, என்னமா பேசுற மாப்பிள? இதெல்லாம் அடுக்குமா? ஏமா, என்னமாச்சு உனக்கு? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நல்ல வேலை மாப்பிள, துர்காவும் அம்முவும் திருப்பதிக்கு போயிட்டாங்க. இத கேட்டுட்டு அவங்க நாட்டுக்கிட்ட செத்திருந்தா அந்த பாவம் உனக்கு தானம்மா. பாத்தியா, இவங்களை போய் இப்படி சொல்றீங்க. சரி விடுங்க மாப்பிள, சின்ன பொண்ணு, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருக்கோம். நீங்க ரூமுக்கு கூட்டு போய் படுங்க, இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. வந்து தொலை போமா, போமா. ஒரு வாரிசு வரணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏழுமலையா இது வரைக்கும் என் வேண்டுதல நிறைவேற்றாம இருந்ததே இல்லை. இந்த பிரசாதம் சாப்பிடுப்பா. சரி வர. திருப்பதி லட்டு பிரசாதம் எடுத்துக்கோ. அமைதிப்பட அல்வா மாதிரி. ஒரு நிமிஷம், ராத்திரி 2 மணி வரைக்கும் கூத்தடிச்சிட்டு இருந்தவ காலையில கோயில் இருந்து வராளேன்னு குழப்பமா இருக்கா? எங்க சந்தோஷத்துக்காக நாங்க என்ன வேணும்னாலும் செய்வோம். நான் நல்லவே இல்லைன்னு நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் என் தம்பி நம்ப மாட்டான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. நீ தேவையில்லாம மூக்க உடைச்சுக்காத, வேணும்னா எங்க கூட ஐக்கியமாயிடுச்சு. முக்கியமா வேலை செய்யும் போதுதான் இதானு வந்துட்டே இருக்கும். ஹலோ அம்மா. ஐஸ்வர்யா எப்படிமா இருக்க? என்னம்மா போன் பண்ணிட்டு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ அப்பாவும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம்மா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். ஐஸ்வர்யா, நீ என்ன என்ன சின்ன குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுரா, புகுந்த வீடுனா 1000 கஷ்ட நஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். நம்ம தான் பார்த்து பக்குவமா பொறுமையா நடந்துக்கணும்டா. என்னதான் கஷ்டம் வந்தாலும் வீட்டு விஷயத்தை வீதிக்கு வந்துடாம நம்ம தான்ப்பா பார்த்துக்கணும். சரிம்மா. ஜப்பானில் அடுத்தடுத்து அணு உலைகள் வெடித்து வரும் நிலையில் இன்று 4வது அணு உலையும் வெடித்து சிதறியது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். லண்டனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எமிலி என்ற இளம்பெண் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் காணவில்லை. காணாமல் போன இந்த பெண்ணை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, எழும்பூர். இந்த எமிலி கேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது, ஆனா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணதுன்னு தெரியல. ஒரு போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. டாக்டரை நான் நேரில் பார்த்ததுக்கும்
தங்கச்சி எமிலி என்கிட்ட ஃபோன்ல சொன்னதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஓகே, சில நேரத்தில் நிழல் கூட நிஜம் மாதிரி தெரியறது இல்லையே. ஸோ அந்த டாக்டரோட பேக்ரவுண்டை நாம் விசாரிச்சு பார்க்கணும். தங்கச்சி எமிலி விஐபி ரியல் எஸ்டேட் ஓனரை சந்திச்சிருக்கா? ஓ, அவரோட சேலஞ்ச் பண்ணியிருக்கா? ஓ, ஐ சி. ஒருவேளை அவங்க எமிலியை பழி வாங்கறதுக்காக கடத்திருக்கலாமா? நாட் ஷூர். இன்ஸ்பெக்டர் கிட்ட தங்கச்சியோட போட்டோவை காட்டி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஓஹோ. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இருந்தாலும் இதுல நாமும் இறங்கிடுவோம். ஓ, கந்தசாமின்னு ஒரு அரசியல் தாதா எமிலிக்கு கைடா இருந்திருக்கான். ஓகே, அவனையும் நம்ம விசாரிச்சு பார்த்தலாம். அப்போ முதல்ல அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஆ, ஓகே. என்ன, நீங்க மட்டும் வந்திருக்கீய? நாங்க வராம கமிஷனர் அவர் வர ரொம்ப தனாவட்டா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னாரு, வாயா. அழைச்சிட்டு வா இல்ல இழுத்துட்டு வான்னு எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிருக்காரு, வாயா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? 7 மணிக்கு நம்ம மாரிமுத்து பையனுக்கு பேர் வைக்கிறீங்க. இதுல என்ன கொடுமைனா, உங்க பேரை தான் அந்த பையனுக்கு வைக்கணும்னு அடம்பிடிக்கிறான். அவன் தலையை எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட். சுத்தி வளர்ச்சிட்டாங்களே. 8 மணிக்கு உங்க ருத்ர தாண்டவம் ஆரம்பம் அண்ணே. அப்படி என்னடா, போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்கண்ணே, அப்புறம் சொல்றேன்னு. நம்ம தாண்டா சொல்றா. என்ன நக்கலா, இந்த நக்கல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ, கிளம்பியா போலாம். என்னைய மாதிரி தாதாவெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? தெரியும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். தெரிஞ்சுதான் சொல்றேன், கிளம்ப போலாம். இப்ப யாரு வரமாட்டேன்னு சொன்னது? எப்படி வசதி, நீ அவரியா இழுத்துட்டு போட்டோமா? எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா 1000 பிரச்சனை இருக்கும். பொது வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு போலீஸுக்கு அண்டர்ல 1000 லிங்க் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாளைக்கு 10 மணிக்கு வர்றேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லு. கந்தசாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. வா வா, நாளைக்கு வா. போங்க, புதுசா வந்து பாக்க போட்டுருக்க அண்ணே. என்னடா அண்ணே, போலீஸ்காரங்களை பார்த்து ரொம்ப பயப்படக்கூடாது. ஏன்னா ரொம்ப பயந்தோம்னா மூஞ்சில் விழுந்து பராட்டிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மூஞ்சில் விழுந்து கடிச்சு வச்சிடணும். நாளைக்கு பாடுறா போலீஸ் சொல்ல அண்ணனுடைய சபர்தச. கவுன்சிலர் கந்தாசாமி, கவுன்சிலர் கந்தாசாமி, கந்தாசாமி, கவுன்சிலர் கந்தாசாமி, கவுன்சிலர் கந்தாசாமி, கவுன்சிலர் கந்தாசாமி. என்னதான் நான் கவுன்சிலரா இருந்தாலும் சட்ட ஒழுங்க காப்பாத்த வேண்டிய நம்மளுடைய கடமை. ஏன்னா எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பேசாம இருங்க, நானும் என் சிசின உள்ள விட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவர பாத்துங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு, உருண்டை எல்லாம் சுருங்கிக்கிட்டே போகுது. ஏன் ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிக்கப்படாதா? ஒரே பேட்ஸ் மலா இருக்கு. ஏன் ட்ரெஸ் லாண்ட்ரியில போடலையா? அதை போட்டு விட்டு போன பணம் வேணா. ஸ்டேஷனுக்கு நீ வந்துட்டல்ல, இனிமே களை கட்டிடும். பாத்தியாடா, நமக்கு அடிக்கு அடி, குசிக்கு குசி. இதுதான் இந்த கந்தசாமியோட பாலிசி. சட்டுப்புட்டு விஷயத்த சொல்லுங்க. நமக்கு அடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு என்கவுண்டர் சீன் ஒண்ணு இருக்கு. தலைவர, என்கவுண்டர் சீன் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு மாத்தியாச்சு. இன்னைக்கு குமாரகத்துல கருமீன் விருந்து சாப்பாடு. கருமீன் விருந்தா? அப்புறம் விருந்து சாப்பிட்டு அப்படியே டயர்ட் ஆகி தூங்கிடுறான். தூங்கிடுறான், தூங்கிடுறான். அப்புறம் என்ன? மறுபடியும் ராத்திரிக்கு எறா, சொரா, நண்டு, தலக்கறி, தந்திரி. தந்தூரி இருக்கு, அதையும் சாப்பிடுறமா? எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் டயர்ட் ஆகி தூங்கிடுறான். டயர்ட் ஆகி தூங்கிடுறான், டயர்ட் ஆகி. ஏண்டா இவ்வளவு மண்ணிய அசைவம் இல்லையா? ஏடே
என்ன நீங்க போயா அடி பின்னிடுவான் போல் இருக்க. ஐயா வர வைக்கிறேன். ஐயா சொல்ற கடத்தின ஐயா நல பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட வந்தாங்க. நானும் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இடைவெளியில என்னைய நம்பாம நேர டாக்டர் கிட்ட டெய்லிங் வச்சுட்டாங்க. அதனாலதான் ஐயா நான் பார்த்து சமாளிக்க போறேன் தெரியலையே. நீங்க எல்லாம் என்ன போலையா அண்ணே? உங்களுக்கு கூடமாட ஒத்தாசைக்கு கூடமாட இருக்கிறது துணைக்கு இருக்கிறது ஒத்தாசையா இருக்கிறங்கிறதெல்லாம் எங்க எப்பன்னு எனக்கு தெரியும். இது கூட்டு இருப்பாங்கல்ல வர்றவன்லாம் டோக்கன் போடுறதுக்கு போட வழிய. டே இங்க வா, கதவை சாத்திட்டு போ. ஓட்டையில ஒத்த கண்ணு வச்சு பார்த்தாயின்னா கருது கம்பி எடுத்து கண்ணை கெடுத்துருவேன். சாத்திரா கதவை. நாங்கெல்லாம் எத்தனை கதவு சந்துகள்ல இருந்து பார்த்தவங்க. சட்டையில கலட்டிட்டு யுத்தங்கள்ல இறங்கிற வேண்டியதான். கந்தசாமி என்ன மர்ம உருவம்
என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? முட்டாள்தனமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வேதனை போட்டு இப்படி எல்லாம் பேசினா சரிபட்டு வர மாட்டேன். எங்க சைட்ல விசாரிச்சாதான் சரிபட்டு வரும். யோ வாயா சார், எடுத்துட்டு போயா இவனை? வாங்க போலாம். எங்கயா? அங்க வந்து அடிப்பு இல்ல. போயா வாயா. இந்த பாருங்க, கவுன்சில நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆத்தியமா எம்எல்ஏ செட்டு கேட்டிருக்கேன், எங்க அம்மா மலை அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இந்த பாருங்க மத்திய மந்திரியா மச்சான், இதுவும் எங்க அம்மா மலை சத்தியமா. நீ சாதாரணமா கவுன்சில நடத்துறாத. யோ உள்ள வாயா. எம்எல்ஏ சிக்கிற உள்ள தள்ளி இழுத்து பூட்டியா? அப்ப பாரு ஆப்பு, அதுவும் மந்திரியா வந்துட்டேன். நிலம ரொம்ப கண்டுபிடிச்சிடுங்கயா. நீ பாக்குற பார்வைய பார்த்தா இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் நான் தான் காரணம் சொல்லுவா போட்டிருக்க. உனக்கு என்ன கேஸ் மேல கேஸ், அதான் போலீஸா இருந்து ஏட்டா இருந்து எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டரா வந்திருந்தா ஒரு அருமை தெரியும். நீ சின்ன பிள்ளை டைரக்டா வந்துட்டா அதான் டைரக்டா ஆப்பு வைக்கிற. போய் ஒரு பிரியாணியை சொல்லிவிடு. யோ முளைப்பையா, யோ என்ன ஆர்மனி வச்சுக்கிறியா? நீ எல்லாம் எந்த காலத்துலையும் ப்ரொமோஷனில் வரமாட்டா தெரியுமா? இப்போ இப்போ என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாத்துறீங்களா? இன்ஸ்பெக்டர் போயா, டீ வாங்கிட்டு வாயா. வேளையில் மற்றவங்களுக்காக வாழுங்க, ஆனா இங்க உங்களுக்காக வாழுங்க. சீயர்ஸ். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்த? இல்ல அப்புறமா சொல்றேன், முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. பொறுமையா இரு, கூல் டவுன். என்ன விஷயம்? இன்னும் என்ன நடக்கணும்? உங்க அக்காவை பத்தியும் வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியும் சொன்னப்ப நம்மள இல்ல, இப்ப என் கூட வந்து பாருங்க, அவங்க லட்சணம் என்னன்னு தெரியும். வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேசாம வீட்டுக்கு போ, அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த உடனே பேசிக்கலாம். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். அடிப்பாவி, பூட்டிட்டே வந்துட்டியா? மனுஷனுக்கு நம்பிக்கை வேண்டியதுதான், ஆனா அதுவே மூட நம்பிக்கை இருக்க கூடாது. என்ன இவ மாட்டேங்கிறாள். சரி வா போலாம். இல்லங்க,
என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? அப்போ நான் பைத்தியமா? சத்தியமா சொல்றேங்க. ஏய், கூர்காவை பத்தி சொன்னேன், இப்ப துர்காவை பத்தியும் சொல்றேன். அப்படியே குடிச்சிட்டு கும்மால் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள தான் அடிக்கிறான், அதனால உனக்கு என்னாச்சு? இனிமே துர்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பீ கேர்ஃபுல். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. என்ன ஐஸ்வர்யா, மறுபடியும் மூக்க உடைச்சுக்கிட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் என் விஷயத்துல பருப்பு வேகாதுன்னு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, எங்க கூட ஐக்கியமாயிடு, நல்ல ஜாலியா இருக்கலாம். அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். என்ன சொல்ற? யோசிச்சு முடிவேடு. என்ன பொம்பளை இவ, ஒரு மார்க்கமா இருக்கா? ஒருவேளை இவ புருஷன் இவ்வளவு கொண்டிருப்பாளோ? போய் அந்த எடுத்துட்டு வாயா. ஓகே சார். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களே தெரியலையே. இந்த இதை போட்டு வாயா. ஆமா ஆமா, அடிக்கும் போது மட்டும் சட்டையை கழட்டிடுவேன், இப்போ கொண்டாந்து கொடுப்பாரு வேகமா. சரியாப்பா, ஏ இங்கே வா, சம்பளம் வாங்குறாயிரம் கொஞ்சம் தாங்கி போட்டு கூட்டி வாயா. நிறையா பார்த்துக்கலாம். புண்ணாக்கி பிறந்த அப்புறம் கூட்டி வர்றதில்லை, இதே வேலையா போச்சு. வணக்கம் சார். இங்கே நில்லு. ஐயோ, உன்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அங்கே போய் அடிச்சு கிடிச்சனே தான் சொன்னேன், தொலைச்சு போடுவேன். ஆமாம், ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சிட்டு போனேன்னு சொல்கிறேன். சொல்லியா, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதும் உன்னை கஸ்டடியில் எடுத்து பின்னு பின்னுன்னு பின்னிப்படுவோம். ஓ, கூட்டு போயா இருந்தால? அடையா சார், கூட்டு போயா போய் நீங்கள் என்ன சொல்ல சொல்லியோ அதுதான் சொல்ல போகிறோம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வணக்கம். முக்கிய செய்திகள். டிஐஜி தணிகாசலத்தின் மகள் வைஷ்ணவி தேவி இன்று காலை மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். இளம் பெண்களை குறிவைத்து நடத்தப்படும் கடத்தல் சம்பவங்கள் நகர மக்களை பீதியடைய செய்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இதுவரை டிஐஜி மகள் உட்பட 9 பெண்கள் கடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு தப்பு பண்றவ இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கலாமா? யாருக்கும் தெரியாம பின் வழியா வாங்க. எஸ். ஏய், இந்த கேமரா ரொம்ப சீக்ரெட்டான. ஓகே சார். ஜாக்கிரதை. ஏய்
ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ராஜேஷ் பேசுறேன். டாக்டர் ராமநாதனை நாம டவுட் பட்டது சரியா போச்சு. அவரும் அவரோட ஆட்களும் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. நீங்க அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு தகவல் சொல்லிடுங்க. ஆ, இந்த பொண்ணு தான். என்ன பண்ணுங்க, நிறுத்து. இதுதானே ராமநாதன் கேங்கில் வர பொண்ணு? அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லு. ஒழுங்கா நீ ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லிடு. நீ அப்ரூவர் ஆகிட்டேன்னா உன் மேலே இருக்கிற கேஸெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம். என்னதான் தெரியும் சொல்லுங்க. தெரிஞ்சதை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் ராமநாதன் தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற சாதாரண நர்ஸ் தான். அங்கே என்ன நடந்ததுன்னா, டாக்டர் ராமநாதன் ஸ்பீக்கிங். டாக்டர், ஐ அம் எம்லி. ஹே எம்லி, நம்பர் புதுசா இருக்கு. எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட் கெஸ்ட் ரூம்ல இருக்கேன். ஹே, அங்க எப்படி? கிளவுடியா இருக்கறதால லாஸ்ட் மினிட்ல ஃளைட் கேன்சல். சோ நெக்ஸ்ட் ஃளைட் டுமாரோ மார்னிங். ஐ see. பனியா இருக்க, போர் அடிக்குது. சோ நீங்க இங்க வர முடியுமா? ப்ளீஸ். ஓ ஷூர். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா நான் உன்ன மீட் பண்றேன். அது என்ன கேமரா? ஒண்ணுலயே நான் பார்க்கணும்.
தம்பி, உன் பொண்டாட்டி ஐஸ்வர்யாக்கு நமக்குள்ள அந்தரங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உண்மையில் உள்ள நம்பிக்கையில தான் அவசரமா இருக்கா? நீயும் தண்ணி அடிக்கிறன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உச்ச கட்டந்தான். ஆமா துர்கா, அதுக்காக நம்ம ஆசையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? எத்தனை வருஷமா இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா இவளால மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கு. விஷயம் அம்பலமாகறதுக்குள்ள அவளை போனமாக்கிட. ஏன் துர்கா? மைசூர் மகாராணி மாதிரி கர்நாடக பச்சை கிளி பொண்ணு போட்டோ வந்திருக்கு. துர்கா, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நான் இவள வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நேரா கர்நாடகல வந்து உன்ன மீட் பண்றேன். சொல்லுங்க. சாரி ஐஸ்வர்யா, வேலை சர்வீஸ் நான் உன கவனிக்காம இருந்துட்டேன். நீ வீட்டை அடைச்சு கிடந்து வெறுத்து போயிருப்ப. அக்காவோட டார்ச்சர் வர நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டுதான் என்னோட வேலை. உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். நீ ரெடியாரு, நான் ஹாஃப் அன் அவர்ல வீட்டுக்கு வரேன். யாரோட தொந்தரவும் இல்லாம நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஹனிமூன் போக போறோம். எங்க தெரியுமா? கொடைக்கானல் போய் ஜாலியா சுத்துறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். என்ன சந்தோஷம் தானே? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன், நீ என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க. இல்லங்க, அங்க அங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இனிமே நீ சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். இனிமே உன்னோட ஹஸ்பண்டா மட்டும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வா போலாம். இல்லங்க, அது வந்து எதுவா இருந்தாலும் போய்கிட்டே பேசிக்கலாம். வா. இல்லங்க, வான்னு சொல்றல்ல, வா. என்ன, சென்னையில இருந்து வந்ததுல இருந்து உன் முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு. பார்த்து மெதுவா இருங்க. Thank you.
தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் ஒன்னா அன்யோன்யமா இருக்கிறத படம் பிடிச்சி சொல்லவே அருவருப்பா இருக்கு. உங்க அக்கா தப்பானவங்க மோசமானவங்கன்னு ஆரம்பத்திலே சொன்ன கேட்டீங்களா? நினைச்சாலும் அசிங்கமா இருக்கு. துர்கா விஷயத்தை கேட்டதுல இருந்து மனசு ரொம்ப அருவருப்பா இருக்கு. சென்னைக்கு போன உடனே முதல்ல அவளை அடிச்சு வரட்டணும். என்ன பேசுறீங்க? அப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? இப்போ அது உங்க அக்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். சரி பாப்போம். இன்னைக்குதான் நமக்கு மாதிரி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கட்டடும். நீ எப்படிப்பட்ட கேவலமானவன் அசிங்கமானவன் இந்த ஊர் உலகத்துக்கு தோல் உரிச்சு கட்டாம விட மாட்டேன். சொல்லு துர்கா. தம்பிராம், போலீஸ்க்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன?
பண்ணுங்க. ஏதோ சத்தம் கேக்குது. Oh!